Hi students, next we are going to find out reason for the following. Roman letter 6, first question A. Aluminium foils are used to wrap food items. Food items wrap பண்றதுக்கு எதுக்கு aluminium foil நம்ம யூஸ் பண்றோம்? Aluminium foils are used to wrap food items because aluminium being a soft malleable metal, it can be beaten to in sheets to form thin wrapping sheets. Moreover, it does not react with the food. அலுமினியம் ஃபாயில்ஸ் ஃபுட்டை ரேப் பண்ணுறது மாதிரி ஃபுட்டை பொதிகிறதுக்கு ரேப் பண்ணுறதுக்கு அலுமினியம் ஷீட்டை யூஸ் பண்ணுறோம். என்ன ரீசன்னா அலுமினியம் ஒரு சாஃப்டான மேலியபிள் மெட்டல். மேலியபிள்னு சொன்னாலும் இதே மாதிரி ஷீட் ஆகுது, தேட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு மேலியபிலிட்டி. இப்போ மேலியபிள் மெட்டல் இட் கேன் பி, அதனால் இதை பீட் பண்ணி இதை ரேப்பிங் ஷீட்டாக மாட்ட முடியும். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி அலுமினியத்துக்கு இருக்குது, அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், இட் டஸ் நாட் ரியாக்ட் டு ஃபுட், ஃபுட்டோட ரியாக்ட் பண்ணாது. ஸோ அதனால நம்ம அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபுட்டெல்லாம் ரேப் பண்ணுறதுக்காக. கிளியர்? பி, இம்மோசன் ரோட்ஸ் ஃபார் ஹீட்டிங் லிக்யூட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் மெட்டாலிக் சப்ஸ்டன்சஸ். இப்போ இம்மோசன் ரோட்ஸு இந்த ஹீட்டிங் லிக்யூடை ஹீட் பண்ணுறதுக்கு இம்மோசன் ரோட்ஸில் நம்ம மெட்டல்ஸை யூஸ் பண்ணுறோம். என்ன ரீசன்? இம்மோசன் ரோட்ஸ் தானே இம்மோசன் ரோட்ஸு, இம்மோசன் ரோட்ஸ் ஃபார் ஹீட்டிங் லிக்யூட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ் பிகாஸ் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ மெட்டல்ஸ் எல்லாமே என்ன, ஆல் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியையும் கண்டக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி மெட்டல்ஸுக்கு இருக்குது. கிளியர்? அப்போ தி இம்மர்சன் ரோட்ஸ் நீட்ஸ் எலக்ட்ரிக் சப்ளை டு கெட் ஹீட்டட் அண்ட் இன் டர்ன் டு ஹீட் லிக்யூட்ஸ். இப்போ இம்மர்சன் ரோட்ஸில் நம்மளுக்கு இதை ப்ளக்கில் கொடுக்கும்போது தான் அது எலக்ட்ரிசிட்டியில் பாஸ் பண்ணி இந்த ரோடு ஹீட் ஆகி அந்த அதனால் லிக்யூட்ஸும் ஹீட் ஆகும். ஓகே, ஆன்சர் என்ன? அப்போ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. கிளியர்? நெக்ஸ்ட் சி, சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் ஸ்டோர்ட் இன் கெரோசின். சோடியம் பொட்டாசியமும் வெளியில் வைக்கவே முடியாது, எப்போவுமே கெரோசினுக்குள்ளே தான் போடும். தண்ணியிலேயும் கூட இல்லை, வாட்டர்லேயும் கிடையாது, கெரோசினுக்குள்ளே போடுறதுக்கு ரீசன் என்ன? ஸோ இப்போ இதே மாதிரி வெளியில் எடுத்தால் இதே மாதிரி ஃபயர் ஆகும், எரியும். இதே மாதிரி இது சோடியம், எல்லோ கலரில் இருந்ததுன்னா சோடியம், சோடியத்தில் கலர் எல்லோ கலர். நெக்ஸ்ட் இது பொட்டாசியம். ஓகே, சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் தி மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ஆன் தி ஏர்த். ஓகே, ரொம்ப ரியாக்டிவ் மெட்டல்ஸு, சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணக்கூடிய மெட்டல். எர்த்துலேயே ரொம்ப ரியாக்டிவ் ஆனக்கூடிய, ஏரில் கூட ரியாக்ட் ஆகும். தே ரியாக்ட் வெரி எக்ஸ்ப்ளோசிவ்லி வித் போத் வாட்டர் அண்ட் ஏர், தட்ஸ் வை தே ஆர் ஸ்டோர்ட் இன் கெரோசின் இன்ஸ்டெட். ஓகே, அப்போது வாட்டர்லேயோ ஏர்லேயோ இது சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோஷ் ஆகும், இதே மாதிரி ஃபயர் ஆகும். அதனால தான் இதை சோடியத்தை பொட்டாசியமும் இதில் கெரோசில் ஸ்டோர் பண்ணுறோட ரீசன். கிளியர்? நெக்ஸ்ட் டி, மெர்குரி இஸ் யூஸ்ட் இன் தெர்மாமீட்டர்ஸ். தெர்மாமீட்டரில் எதனால மெர்குரி யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஒன், மோர் யூனிஃபார்ம் எக்ஸ்பென்ஷன். இதை ஹீட் பட்டோடனே எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா மெர்குரி லைன், இந்த மெர்குரி லைன் இது யூனிஃபார்மாக ஈக்குவலாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும், கொஞ்சம் நேரம் கூடி கம்மி அப்படி இல்லை, யூனிஃபார்மாக எக்ஸ்பேண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், டஸ் நாட் ஸ்டிக் டு கிளாஸ், கிளாஸில் ஒட்டாது. நெக்ஸ்ட் ஒன், விசிபிள் மெனிஸ்கஸ், நமக்கு அந்த மெனிஸ்கஸ் கண்ணில் தெரியும், விசிபிள் ஆகும். ரியாக்ட் குவிக்லி வென் டு டெம்பரேச்சர் சேஞ்சஸ், இது ஸ்மால் டெம்பரேச்சர் சேஞ்சஸில் கூட இது சீக்கிரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும், ரியாக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் இஸ் 357 டிகிரி சென்டிகிரேடு. ஓகே, ஹை பாயிலிங் பாயிண்ட்டு. ஃப்ரீசிங் பாயிண்ட்டு -39 டிகிரி. ஓகேயா, மைனஸ், ரொம்ப மைனஸில் போனால் தான் அது ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த ரீசனால் மெர்குரிய தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். கிளியர்? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஒய் வயர்ஸ் கேன் நாட் பி ட்ரான் ஃப்ரம் மெட்டீரியல் சச் ஸ்டோன் ஆர் வுட்டு. கல்லில் இருந்து வுட்டில் இருந்து நமக்கு எது மெட்டீரியல் இது ஒய் அதை பீட் பண்ணி ஒயர் நமக்கு பண்ண முடியாது இல்லையா, கம்பியாக்க முடியாது. என்ன ரீசன்? ஒயர்ஸ் கே நாட் பி ட்ரான் ஃப்ரம் மெட்டீரியல் சச் ஸ்டோன் ஆர் வுட்டு, வுட்டில் இருந்தோ கல்லில் இருந்து நமக்கு தயார் பண்ண முடியாது. இப்போ இதில் உடச்சோன்னா இதை மாதிரி பொடியாக தானே போகும், இதையும் பீட் பண்ணலாம் ஆனால் இதுவும் கம்பியாக்க முடியாது. என்ன ரீசன்னா, தீஸ் ஆர் நாட் மெட்டல்ஸ். மெட்டலில் தான் நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, டக்டிலிட்டி என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்போது இது மெட்டல்ஸ் கிடையாது. தீஸ் மெட்டீரியல்ஸ் டஸ் நாட் ஹாவ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டக்டிலிட்டி, அதனால் டக்டிலிட்டி கேரக்டர் அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி அது கிடையாது. தீஸ் ஆர் நான் கண்டக்டர்ஸ் இல்லையா, ஸ்டோன் வுட்டும் நான் கண்டக்டர்ஸ். கிளியர்? இதுதான் ரீசன். தேங்க்யூ. ஸோ திஸ் லெசன் ஓவர்.